example 3.19 பார்க்கலாம் அதுல first subdivision already நம்ம பார்த்துட்டோம் second subdivision so find the square root of the following expression second subdivision பார்க்கலாம் so 144 into a power 8 into b power 12 into c power 16 divided by 81 into f power 12 g power 4 h power 14 so இது வந்து நம்ம square root எடுக்க போறோம் so square root ஆ first கொடுத்திருக்கிற இந்த சம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ல போட்டுக்கோங்க சோ 144 வந்து இங்க என்ன வாயிருக்கு பாருங்க 144 இங்க 12 into 12 அப்படினு எழுதிப்போம் into a power 8 into b power 12 into c power 16 இந்த 81 பாருங்க இந்த 81 வந்து இங்க 9 into 9 அப்படினு எழுதிருக்கோம் பாருங்க into f power 12 into g power 4 into h power 14 okay இப்ப இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா 12 into 12 12 அப்படினு கிடைக்கும் இந்த a power 8 வந்து a power 4 அப்படினு ஆகும் b power 12 b power 6 னு ஆகும் c power 16 c power 8 இந்த ஸ்கொயர் இந்த பவர்ல இருக்கறதெல்லாம் வந்து அப்படியே பாதியா ரிடூஸ் ஆகுது பாருங்க ஓகே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த 9 into 9 9 அப்படினு கிடைக்கும் f power 12 f power 6 அப்படினு கிடைக்கும் g power 4 g ஸ்கொயர் h power 14 h power 7 ஓகேவா சோ இந்த பவர்ல இருக்கறதெல்லாம் வந்து பாதியா ரிடூஸ் ஆகும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஓகேவா சோ இந்த நம்பர் 12 by 9 இருக்கு இல்லையா அதை நாம வெளியில எடுத்துடலாம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா 12 by 9 மாடுலஸ் ஆஃப் a power 4 b power 6 c power 8 by f power 6 g square h power 7 அப்படினு கிடைக்கும் இந்த 12 ஐயும் 9 ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இத கேன்சல் பண்ணீங்கனா 4 3s are 12 அப்படினு கிடைக்கும் இந்த 9-ஐ கேன்சல் பண்ணீங்கனா 3 3s are 9 so 4 by 3 into modulus of a power 4 b power 6 c power 8 divided by f power 6 g square h power 7 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்